அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே அன்பு வணக்கம் இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி சேனல் நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி அனைவரும் நலமாக நான் இங்கு நலமாக இருக்கிறேன் நிறைய பேர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு இருந்தீர்கள் அன்றாக நீண்ட நாட்களாக பதிவெல்லாம் வரலன்ட்டு வரும் அடிக்கடி வரும் என்பதை நம்பிக்கையோடு கொண்டு இப்போ எந்த பதிவுக்குள்ளே போவோம் அதாவது எப்போது பணம் வரும் எப்போது பணம் வரும் அதாவது ஒருவர் வந்து நமக்கிட்டம் நேரடியாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் அவருடைய ஜாதகத்தை கொடுத்து விட்டு எப்போது பணம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது என்ன விஷயம் என்றால் இரண்டு மூன்று இடத்திலே அவருடைய சொந்த பணம் மற்றும் அவருக்கு தேவையான பணம் சில இடத்திலே கேட்டிருந்தார் எங்கிருந்தும் அவருக்கு உடனடியாக பெற முடியவில்லை பணத்தை பெற முடியவில்லை அவருக்கே ஒரு சந்தேகம் எழுந்துவிட்டது என்ன இது நேரம் ஏதாவது சரியில்லையா அப்படின்ற மாதிரி உடனே நம்முடைய நம்ம நம்மை நம்மிடம் அறிமுகமானார் அறிமுகம் ஆன பிறகு ஒரு இன்னொரு இன்னொருத்தர் மூலமாக இன்னொரு ஒரு மூலமாக நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார்கள் அப்போது அவர்கள் அந்த கேள்வி கேட்டிருந்தபொழுது அவருடைய ஜாதக அமைப்பை நாம் பார்த்துருந்தோம் அந்த ஜாதகம் இங்கே அவருக்கு அனுமதி தராதனால அவங்க நாம் இங்கே போடலை பொதுவாக பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது தான் இருந்தது ரெண்டாம் பாவகம் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருந்தது கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தற்சமயம் அந்த ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது நான் பொதுவாகவே நம்மிடம் வாட்ஸ்அப் படி ஜாதகம் படிப்பவர்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி மற்றும் தசா புத்தி சரியில்லாத பட்சத்திலும் ரொம்ப சங்கடத்தை கொடுக்கும் மேலும் ரெண்டாம் பாவகம் படபரசாலம் மற்ற பாகம் நல்லா இருந்தால் கூட இந்த தசா புத்தி மற்றும் இந்த கிரகங்கள் சரியில்லாத பட்சத்தில் கோச்சார கிரகத்தில் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறது இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கோ கோட்சாரத்தில் இப்போ அடுத்தபடியாக தான் ராகு கேதுக்கு நாம் போவோம் சுப கிரகத்துபடி பார்த்திங்கன்னா குரு பலன் அந்த குருவுடைய தன்மை வைத்தும் பண வரவை நாம் அறிய முடியும் கோட்சார குரு பகவான் சந்திரனுக்கு திருகோணத்தில் வருவது ரொம்ப விசேஷம் கோட்சார குரு பகவான் ஜென்ம ராசிக்கு திருகோணத்தில் வருவது அந்த பணவரவு மற்றும் ஒரு சுப நிகழ்வு வீட்டில் அந்தந்த வயதுக்கு ஏற்ப நடப்பதற்கான ஒரு விஷயம் நடக்கும் இதெல்லாம் குறிப்புங்க நீங்கள் எழுதி கொள்ளலாம் இப்போது இவருடைய அமைப்புன்னு பார்க்கும்பொழுது அவருக்கு இன்னும் ஒரு இரண்டு வருடத்தில் அந்த ஏழை சனி முடியும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு முடியும் பட்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் காத்திருங்கள் பணம் வந்துவிட்டால் சரிதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் தசா புத்தியம் ஜாதகத்தை தரும் அந்த நேரத்தில் சரியாக நடக்கலை அவர் ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம் என்றதுனால் நம்ம இங்கே கொடுக்கல சரிங்களா எனவே அப்போது ஜோதிடம் படிக்கும் மாணவர்களுக்காக வேண்டுமென்றால் இங்கே ஒரு குறிப்பாக நான் கொடுத்து விடு கொடுத்து விடுகிறேன் மற்றவர்களுக்கு இது புரியாது ஜோதிடம் தற்போது படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான குறிப்பாக நான் இப்போ அந்த பதிவில் இப்போ சொல்லிடுறேன் இதை நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அதாவது உயர்நிலை முடித்தவர்கள் என்னிடம் வாட்ஸ்அப் வழி உயர்நிலை முடித்தவர்களுக்கு நிச்சயமாக இது தெளிவாக புரியும் மற்றவர்களுக்கும் தெளிவாக புரிய வேண்டுமென்றால் நம்மிடம் வாட்ஸ்அப் வழி நேரடியாக உயர்நிலை பாடத்திலே இணைந்து கொள்ளலாம் அடிப்படை பாடம் ஏற்கனவே தெரியும்னா உயர்நிலை பாடத்துக்கு இணைந்து கொள்ளலாம் இது ஒரு விஷயம் உயர்நிலையும் ஓரளவுக்கு பலன் பார்க்க தெரிய என்றால் முதுநிலை பாடமும் எடுத்துட்டுருக்கோம் அதின்னு இணைந்து கொள்ளலாம் சரி இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை கொடுத்தவுடன் கையில் ஒரு ஜாதகத்தை நீங்கள் வாங்கியவுடன் அது சரியான ஜாதகம்னு பார்க்குறது வழக்கம் மேலும் லக்னம் எட்டாம் பாவகம் வலுத்திருக்க வேண்டும் லக்னம் எட்டாம் பாவகம் வலுத்திருக்க வேண்டும் இதெல்லாம் எப்படி வலுத்திருக்கணும் நிறைய பழைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அல்லது நம்ம உயர்நிலை பாடத்தில் இணைந்து கொள்ளுங்கள் லக்னம் எட்டாம் பாவம் வளர்த்திருக்க வேண்டும் அடுத்தது இங்கே பணம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டாம் பாவகம் சிறப்பாக இருந்தால் கூட அதை சேமித்து வைக்கக்கூடியன்னு சொல்லுவோம் லாபம் லாபகரமாக அமைய வேண்டும் எந்த ஒரு பொழுது பதினொன்றும் நன்றாக இருக்க வேண்டும் எப்படின்னா பாவ கிரகங்கள் ரெண்டாம் இடத்தில் இல்லாமல் சுப கிரகங்கள் அதிக ஆளுமையில் இருக்க வேண்டும் இப்போ கிரகங்கள் என்பது குரு பகவான் சந்திரன் புதன் சுக்கரன் இவங்க இந்த ரெண்டாம் பாவம் பதினொன்றை சூழ்ந்திருக்க வேண்டும் இயற்கை பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி ராகு கேது கூட பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன் சனி ராகு தான் அதிகமாக அங்கே இந்த ரெண்டு அங்கே அதிகமாக சனி ராகு தான் அதிகமாக ரெண்டு பதினொன்றை தொடர்பு கொள்ளாமல் இருப்பது உத்தமம் அப்படியே இவங்க இருந்தால் கூட இவர்களோடு சுபகிரகம் இருந்தால் அது நிவர்த்தியாகிவிடும் சுபகிரகம் பார்வை இருந்தாலும் நல்லது அது இருந்துச்சே உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டு அடடா ரெண்டு பதினொன்றில் அது மாதிரி சனி ராகுலாம் இருக்குதுலாம் நினைக்கட்டா ஒரு சுபகிரகம் பார்க்க வேண்டும் அல்லது சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது ஜாதகத்தில் அப்படி அமையலனாலும் கோச்சாரப்படி குரு பகவான் கோச்சார குரு ரெண்டு பதினொன்றை பார்த்து விடுவது சனி ராகுவை பார்த்து விடுவது அந்த வீட்டில் இருந்தால் ரெண்டு பதினொன்றில் சனீராக இருந்து கோட்சார்படி குரு சுபகிரங்கள் அங்கே புதன் சுக்ரன் சந்திரன் வந்தினை வளையர்படி சந்திரனாக இருந்து இணைவது பார்ப்பது நல்லது இங்கே ஒரு பண விஷயம் பணம் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல அவங்கவுங்க ஜாதகத்தில் குரு வந்து ஆட்சி உச்சம் நட்பு சமம் சிறப்பாக இருக்க வேண்டும் கோச்சாரத்திலேயாவது அந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்க வேண்டும் குரு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருப்பது விசேஷம் அந்த குரு பகவான் ரெண்டு பதினொன்றை தொடர்பு கொள்வது அல்லது பத்தாம் பாவகம் லக்னத்தை சுப பாவகங்களை தொடர்பு கொண்டிருக்கிறது உத்தமம் அதே மாதிரி குரு பகவான் ஆறி தொடர்பு இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கிட்ட கை மாற்றுன்னு சொல்லும் இல்லையா கடனாக வாங்குவது இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்து விடும் உங்களை சம்பாத்தியத்தையோ மற்ற விஷயத்தை எடுத்து செய்ய முடியாது மற்றவரிடத்தும் உதவியாக நாடி படத்தை பெற்றுத்தான் எந்த ஒரு விஷயத்தை செய்ய வைத்து விடும் கோச்சாரப்படி ஆறாம் பார்த்தாலும் ஆறாம் வீட்டு அதிபதியோடு ஜாதகத்திலே இருந்தாலும் இது ஒரு விஷயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே எட்டாம் பாவத்தை குரு பார்க்கும்போது கண்டபோமான விதத்திலிருந்து விலகிக்கொள்ளலாம் அது ஒரு நல்ல அமைப்புன்னே எடுத்துக்கலாம் எட்டை தொடர்பு கொண்டால் ஆறு பற்றி சொன்னதுனால எட்டு சேர்த்து சொன்னேன் அந்த எட்டுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை ஆறு பற்றி சொன்னதுனால எட்டு சொன்னேன் எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறது எட்டாம் வீட்டில் குரு பார்ப்பது ஆயுள் பழம் அந்த மாதிரி எடுத்துங்க இப்போ ஆறு மா அதே மாதிரி ஆறு குரு இருப்பது பார்ப்பது என்பது கடன் நோய் எதிர்ப்பை கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் சரியாகிவிடும் என்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதே பாவகிரகம் இருந்தால் அதுவும் அந்த அளவுக்கு அதாவது உதவியே பெற முடியாது கடனாக வாங்க முடியாது ஆறாம் வீட்டில் பாவ கிரகங்கள் அமர்ந்து விட்டால் சனி பகவானோர் ராகுவோ வாங்க முடியாது ஒருவேளை வாங்கிவிட்டால் திருப்பி கொடுக்க முடியாது இது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சுபகிரகம் ஆறாம் பாவத்தை சுபகிரகம் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இன்னொருவரிடம் பணத்தை பெற வேண்டும் கடன் சொல்கிறோம்ல கை மாற்று வங்கியாக வங்கி மூலமோ மற்ற நபரிடமோ பெற வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருக்கும் பட்சத்தில் ஆறு அந்த கிரக தொடர்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் வாங்க வேண்டும் பாவகிர தொடர்பு இருந்தால் ஒரு முறை வாங்க விடாது ஒரு வேலை வாங்கிவிட்டால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப சங்கடம் கொடுத்துருவோம் ரொம்ப கவனம் தேவை எப்பொழுது அப்போது ஒன்றொருட் வாங்கலாம் அப்படின்னாக்கா அந்த சுபகிரகம் மாறி தொடர்பு கொள்ளும் பொழுது தாராளமாக நீங்கள் பெற்று நலமுடன் இருக்கலாம் அதே சமயம் நான் சொன்னாலே அந்த ஏழரை சனி அந்த அஷ்டம சனி இல்லாமல் இருக்க வேண்டும் தசாபுத்தி எந்த ரெண்டு பதினொன்று தான் நடக்கணுமே இல்லை கேந்திரம் தசா புத்தி எந்த தசாபுத்தி நடந்தாலும் அந்த தசாநாதன் லக்ன சுபசாரம் வாங்குவது ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருப்பது உத்தமம் மறுபடியும் மறுபடியும் நிறைய விஷயங்கள் நான் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் வெவ்வேறு கோணத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வெவ்வேறு தலைப்பில் சொல்லிட்டு இருந்தாலும் பழைய நினமோ அந்த பார்க்கும் முறை என்னமோ அந்த பராசர முறையில் எல்லா விதிமுறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் அதை எடுத்து கையாளும் பொழுது எந்த ஜாதகத்துக்கு எந்த விதிமுறை எடுக்கணும் எல்லா விதிமுறையும் போட வேண்டியதில்லை எப்படி எடுத்து பலன் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து யூடியூப் வாயிலாகவும் டிப்ஸாக சொல்லி கொண்டு வருகிறேன் முறையாக அடிப்படை அடிப்படை முடிச்சிட்டிங்களா உயர்நிலை உயர்நிலை முதுநிலை வாட்ஸ்அப் வழியாகவும் சொல்லி கொடுத்து வருகிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் கீழே ஜாயின் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள் அதிலும் இணைந்து நிறைய பேர் பயன்பெற்று வருகிறார்கள் ஜாயின் பட்டனில் சேர்ந்துட்டு அடிப்படை பாடம் உயர்நிலை பாடம் உயர்நிலை பாடத்தில் இணைந்துவிட்டால் விட்டால் அடிப்படை பாடங்கள் கூட சேர்ந்து உங்களுக்கு தெரிவதாக சொல்லியிருக்கிறாங்க அதையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் மேலும் முதுநிலை பாடமும் ஜாயின் பட்டனில் போட ஆரம்பித்து விட்டேன் ஜாயின் பட்டனில் இணைந்தவர்கள் முதுநிலைக்காக இணைந்தவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்கான உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் நல்லது மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் எப்போது பணம் வரும் என்பதற்கான நிறைய குறிப்புகளை இந்த பதிவில் நான் கொடுத்திருக்கிறேன் மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்